பி ஹானஸ்ட். இது டே 16 ஸ்டடி பிளான், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் சொல்லியிருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தீங்கனாக்க 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போயம்ஸ், சரிங்களா, 2லேருந்து 7th போயம் வரைக்கும், யூனிட் 2 போயம், யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, மொத்தமாக 6 போயம். 10th ஸ்டாண்டர்ட் இருக்க போயம்ஸ் 6 போயம் முடிக்க போகிறீங்க. கூட ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கனாக்க 1, 2, 4, 6 கூட இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கோபாலகிருஷ்ண கோகேல் இருக்கும்ல, கோல்டன் பாத் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ மொத்தம் 5 ப்ரோஸு 6 போயம், இது எல்லாமே இன்றைக்கி ஒரே நாளில் முடிக்கிறீங்க, 10th ஈஸியாக இருக்கும். சரிங்க, சரசரன்னு முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, அடிச்சு தூக்கிடலாம், சரிங்களா. கூட வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மேக்ஸ் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்னடா போப்போ வெயிட் ஏற்றுற மாதிரியே இருக்கும். ஆமாம், லைட்டாக ஏற்றுற தான் இருக்கும். ஜிம்முக்கு போகிறீங்க, 2 கிலோ தூக்குவீங்க கண்டிப்பாக, ஒரு வாரம் ஃபுல்லாக 2 கிலோ 2 கிலோ, அடுத்த வாரம் 2 கிலோ தூக்குவீங்க, 3 கிலோ தூக்குவீங்க தானே. யாராக இருந்தாலும் கேர்ள்ஸ் அந்த பாய்ஸ் இருந்தாலும் வீட்டிலே வேலை செய்கிறீங்க, சமைக்கிறீங்க, வெறும் தோசை வெறும் சட்னி மட்டும் சட்டை போர் அடிக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 சட்னி வைக்க நான் சொல்கிறீங்களே, அதேமாரி தான் இது, சரிங்களா. என்னடா ஓவராக பேசுகிற அப்படிலாம் நினைக்காதீங்க, இல்லைங்க படித்து பாருங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம திரும்ப அடுத்த 10th மற்றதெல்லாம் ஆட் பண்ணுவோம், திரும்ப அடுத்த வாரத்தில் 10th வரும். இருந்தாலும் இந்த இதில் நம்ம இது முடிக்கிறோம், சரிங்களா. கண்டிப்பாக உங்களால் முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நல்லா பண்ணுங்கள், சரிங்களா.